ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்லீட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 11 குட் பாய். ஃபஸ்ட்டு சீன்ட்ட மார்க்கட்டோ வந்து டாமியை வந்து ரத்த வெள்ளத்து கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து டாமியாவுக்கு வந்து எதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும், முதல்ல வந்து அந்த ரத்தத்தை வந்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஷிக்கியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அந்த ஸ்கெலிட்டனுக்கு வந்து புது பேர் வச்சுருப்பான், அதுக்கு வந்து ஷிக்கின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஷிக்கியை பார்த்துட்டு வா, நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்த நோக்கி நம்ம இப்போ போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு எரிமலை வெடித்த மாதிரி ஒரு தீயாக பறந்துட்டு பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிக்கி சொல்கிறோம் சொல்லிட்டு போய் என்னால் ஓட முடியல மாஸ்டர், இந்த உடம்புக்கு வந்து இன்னும் என்னோட பாடி வந்து ஒத்தாவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நேரம் போயான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் சிக்கி சொல்லுவான், நான் இந்த இடத்துல இருந்தே நான் வந்து இருக்கிற அடிப்பட்ட எல்லாருக்குமே ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி நான் ஹீல் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறத பார்த்தோன்னே மார்க்கெட்டை சொல்லிட்டு இருப்போம், ஓகே நீ அதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னால் ஹீலிங் மேஜிக் வந்து ஹீல் பண்ண தொடங்கினோன்னே அந்த ஹீலிங் மேஜிக் வந்து அவங்க இருக்கிற அடிப்பட்ட பக்கத்தில் வந்து ஒரு பச்சை கலர் மேஜிக் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மானா போகிறத பார்த்து பின்னாடியே மார்க்கெட்டை பின்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிக் வந்து லிட்டில் பிக் வந்து நின்று அழுதுட்டு இருக்கும். அப்போ வந்து ஒருத்தன் வந்து ஆளுகை ஒரு ஆளுகை வந்து அடிபட்டு சாவர நிலாக கிடக்கிறத பார்த்தோன்னா யாருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். ஹோக்கிட்டான்னு சொல்கிறான் அவன் தான் படுத்து கிடக்கிறத பார்த்தோன்னா இங்கே என்னாச்சு, ஏன் இது இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துட்டுருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவனோட ஹியூமன் வேர்ல்டு அக்காவும் மார்க்கெட்டாகவும் இருக்கும்போது ஒரு பூனை செத்து கிடக்கும். பூனை செத்து கிடக்கிறத பார்த்தோன்னா அவன் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்து சொல்லும், உனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது ஏற்கனவே செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தோன்னா மார்க்கெட்டை வந்து சோகத்தில் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த சீக்கியம் சொல்கிறோம்ப்பா சொல்லிட்டு இருப்பான், மாஸ்டர் நான் வந்து என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாரையும் ரெஸ்க்யூ பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் பக்கத்தில் கிடக்கிற அந்த ஆளுகையை மட்டும் என்னால் வந்து காப்பாற்ற முடியல, நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மார்க்கெட்டை வந்து அவனோட டைமென்ஷன் காயின்னு சொல்கிற பவரை வந்து டபுள் மடங்காக வந்து ரைஸ் பண்ணி வந்து அவனை வந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவன் வந்து ஓரளவுக்கு பொழைச்சிட்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் டைமென்ஷன் காயை வந்து எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அந்த இடம் ஃபுல்லாகவே அவனோட மானை வந்து சேதறி சேதறி கிடந்து ஒரே மானவாக சேதறி கிடக்கிறத பார்த்தோம். அந்த லிட்டில் பிக் வந்து ஒரு ஒரு விதமான டாலரை கொண்டு போய் மார்க்கெட்டை கிட்டே போய் கொடுத்துட்டு இருக்கும். மார்க்கெட்டை வந்து என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டுருக்கும், ஏற்கனவே ஒரு பிக் வந்து அவன்கிட்ட வந்து ஹீலிங் மேஜிக் போயிருப்பேன், பிக்கோட கழுத்தில் தான் அந்த செயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லிட்டில் பிக் பார்த்துட்டு இருக்கும், மாஸ்டர் அவங்க வந்து அங்கே செத்து கிடக்காங்க, லிட்டில் சீனும் அவங்களும் அங்கே கிடக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அழுகிறத பார்த்தோன்னே மார்க்கெட்டை வந்து அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பான். போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே அவனோட டாட் ஃபிங்கர் வந்து வெடிச்சாதாரண தடையை வந்து அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா இங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்கே வந்து ஏற்கனவே வந்து அந்த அட்வென்ச்சர் இருந்த மெமரி வந்து இருக்கிறத பார்த்தோன்னே அவன் உடனே வந்து அந்த மெமரியை வந்து கை விட்டு பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் நேரத்தில் அவன் தலையில் வந்து ஒரு விதமான பெயின் ஏற்பட்டுட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டாமியோக்கு வந்து எப்போவுமே அடுத்தவங்களோட மெமரியை பார்க்குற பவர் இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பவர் கிடச்சிட்ருக்கும். அந்த பவர் படி அந்த எல்லோ ஹேர் வச்சுக்கணும் வந்து அவனுக்கு இது வரைக்கும் அவன் நடந்த எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கும். அப்போ அவன் பார்த்துட்டு இருப்பான், இந்த எல்லோ ஹேர் அட்வென்ச்சரோட மெமரி தான் இப்போ எனக்கு வருது போல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நடந்த எல்லாமே திட்டம் போட்டு செய்யப்பட்ட ஒரு சதி மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கான். மொதல் மொதல் அவன் பேக் எடுத்து அவன் தூக்கி எரிஞ்சிருப்பான். அந்த டெமி ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களோட அந்த இலுசினரி வேர்ல்டுக்குள்ளே புகுந்து அவங்க அந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கும்போது அந்த லிட்டில் பிக் வந்து கேட்டுட்டு இருக்கும், இந்த ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற ஒருத்த வந்து அந்த லிட்டில் பிக்கை தூக்கி மிதிச்சுட்டு இருப்பான். மிதிச்சு சித்திரவதை படுறதை பார்த்தோன்னா ஓகிட்ட வந்து அவங்க காப்பாற்றதுக்கு ஓடி வந்துட்டுருப்பான். ஓடி வந்துட்டுன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அந்த பிக்கும் வந்து அந்த ஆக்கும் வந்து ஓடிட்டு இருக்கும். ஓடி வந்து அவங்க அந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து லிட்டில் சீன் வந்து இடத்துல ஓடி வந்துட்டுருப்பான். நீங்கள் இதுக்கு பார்த்து இது பண்ணுங்கள், அங்கே டேஞ்சரான பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஈவில் உமன் வந்து மார்க்கெட்டோட அந்த டாஃப்ரிங்கிற தூக்கி எறிவார். டாஃப்ரிங்கை தூக்கி எறிஞ்சோன்னா அது வந்து மொத்தமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். வெடிச்சு சதுரை பார்த்தோன்னா லிட்டில் சீன் வந்து அதை நான் பார்த்துக்க நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அதை அவளோட கையில் வந்து மாட்டிகிட்டு இருப்போம். கொஞ்சம் நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லாகவே வெடிச்சு சதறி லிட்டில் சீனு அந்த ஆக்ஸ் எல்லாருமே சதறிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டை பார்த்து பயந்து கத்திட்டு இருப்பான். அந்த வழியில் கத்திட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஈவில் உமன் வந்து பார்த்துட்டு இங்கே எதுக்கு நான் இப்போ திருப்பி எதுக்காக நான் வந்து சேகே வில்லேஜுக்கு வந்தேன் தெரியலனு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்துருப்பாங்க, செத்து எதுவும் கண்டுக்கிடாமல் அவன் வந்து அங்கே இருக்கிற ட்ரெஷரை வந்து எடுக்கிறதுலேயே குறியாக இருக்கிறத பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த அவளை சுற்றி வந்து ஒரு மிஸ்ட் வந்து படர்ந்துட்டுருக்கும். மிஸ் படுறத பார்த்தோன்னே யாரோ கிட்டே வர்ற அந்த சத்தம் கேட்டுருக்கோம். உடனே பார்த்து சொல்லுவோம், யார் அங்கே ஒழுங்க என் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மார்க்கெட்டை வந்து அப்படி முறைச்சிட்டு வந்து அந்த மாஸ்க் எதுவுமே போடாமல் அவன் கிட்டே போகிறத பார்த்தோன்னே உன்னோட மாஸ்க் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லுவான், இனிமேல் என் மாஸ்க்கை வச்சு மறைச்சி எதுக்கு, நான் தான் ஒரு டிஸ்கஸ்டிங் சொல்லிட்டு
எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னா உபா சொல்லுவா, இது ஒரு டெமி ஹியூமனோட லாங்குவேஜ் மாதிரி இருக்குது, நீ ஒரு டெமி ஹியூமனாக சொல்லிட்டு கேட்டுருக்கிறது பார்த்தோன்னே அவன் வந்து நான் என்னதான் இருந்த உனக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப நம்புகிறேன், ஹியூமன்ஸ் நான் இருக்கேன், டெமி ஹியூமன்ஸ் எல்லாத்தை விட ஹியூமன்ஸ் நம்பி ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு வில்லேஜே உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நல்லா முதுகில் குத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு என் கிட்டே நெருங்காதான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவளை நோக்கி அப்ரோச் பண்ணிட்டு இருப்பான், அவளை தாக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் வில்லேஜ் ஹியூமன் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்க வரும்போது ஒரு பொண்ணு வந்து அவனை பார்த்துட்டு எல்லோ ஹீரோச்சின்னு ஒரு பொண்ணு பார்த்து தெரிச்சு அவனை ஓடிட்டு பார்த்து யாருன்னு பார்த்தா இவ தான் அந்த பொண்ணு. அப்போ காட்டிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சை பார்த்தோன்னா அவன் பயந்து நடிக்கிறதுன்னு அதை பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு நைஃப் எடுத்துகிட்டு எனக்கு இந்த நைஃபே போதும் உன்னை கொள்ளதுக்குன்னு சொல்லிட்டு வரதை பார்த்தோன்னா அவள் பார்த்து சொல்லுவான், என்னோடய லெவல் வந்து 96வது லெவல், என் கிட்டே வந்து உன்னோட லெவல் ஒன்றெல்லாம் வச்சு நீ நெருங்க முடியாது, நீலாம் எனக்கு தூசி மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்து அவள் வந்து அவனை தாக்கிறதுக்கு ஓடி வந்து தாக்குவா, ஆனால் அவனை சுற்றி இருக்கிற டைமென்ஷன் காய் வந்து அவளை வந்து நெருங்க விடாது. அப்போ வந்து அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி ஒரு கட்டு கட்டுவான், வெட்டு வெட்டுவான், ரெண்டு கையுமே துண்டாக கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவன் ரத்த உலகத்தில் கீழே வந்து துடிச்சு துடிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் ஒன்றுமே கண்டுக்கலாமல் சாதாரணமாக வந்து அந்த கத்தி எடுத்து அவன் கழுத்தில் வந்து சொருகிட்டு இருப்பான். சொருகிறது பார்த்தோன்னா அவள் வழியில் துடி துடிச்சு மொத்தமாக செத்து கீழே விழுந்து துடிச்சு சாவும்போது நம்ம பார்த்துட்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹியூமனை கொள்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திடீர்னு அவன் கண்ணில் வந்து கண்ணீர் வந்து வேக வேகமாக வர்றதை பார்த்தோன்னே எதுக்காக எனக்கு கண்ணீர் வருது, ஒருவேளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனை கொன்றுறதுனால தான் எனக்கு கண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துட்டு அந்த பூனை செத்துது அவன் கையில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும், அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அதையும் பார்த்தோன்னா அவன் வந்து பார்த்து அழுதுட்டுருப்பான். அவங்க டெமி பிளேனில் வந்து ஒரு சடங்கு ஒன்று நடந்துட்டுருக்கும், இறந்தவங்களுக்கு வந்து நன்றி செலுத்துகிற வகையில் ஒரு சடங்கு நடந்துட்டுருக்கும். அந்த சடங்கில் வந்து அங்கே இருக்கிற ஆக்ஸு டாக்ஸு ஆல்கேஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது மார்க்கெட்டாவும் எம்மாவும் வந்து ஏற்கனவே ஷின்னோட ஃபேவரட் ஃபுட்டையும் அவ்வளோ ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடம் தீயில் போட்டு பொசுக்கிட்டு இருப்பாங்க. பொசுக்கி அவளோட நினைவை வந்து சடங்கு மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே மௌனம் செலுத்திட்டு இருக்கு. மார்க்கெட்டவன் சொல்லிட்டு இருப்பான், இனிமேலேருந்து இவன் பேர் வந்து ஷிக்கி, இந்த பேர் வந்து நான் இவனுக்காக நான் வச்சது, இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ வந்து ஷிக்கின்னு சொல்கிறோம் பார்த்து சொல்லுவோம், மாஸ்டர் எனக்கு இந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களுக்கு வந்து இந்த பேர் எனக்கு கொடுத்தனால உங்களை வந்து நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக நான் வந்து சேவை பண்ணணும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தோன்னே. அப்போ மார்க்கெட்ட பார்த்து சொல்லுவோம், டாமி உன்ட்ட வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இது வரைக்கும் நீ எத்தனையோ பேரோட மெமரியை பார்த்துருக்கேன், இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு மெமரியை வந்து பார்த்தோன்னே அந்த வழி எனக்கு எப்படியும் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா டாமியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், மாஸ்டர் இப்போ தான் நீங்கள் ஒரு ட்ரூ கிங் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவன் கேட்டுட்ருப்பான், நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஆக்ரோஷம் பண்ணிட்டோன்னே நான் வந்து ஒரு டிராகனாவோ ஸ்பைடரவோ இல்லை ஒரு ஸ்கெலிட்டனாவோ நான் மாறிடுவேன் சொல்லிட்டு கேட்குறது. டாமி வந்து குழம்பி பார்த்துட்டு ஒரு கக்கப்பு பார்த்து சிரிக்கிறத பார்த்தோம், எதுக்காக நீ சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னோன்னே எனக்கு வந்து சிரிப்பு வந்துட்டுன்னு சொல்லிட்டு டாமியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஷிக்கி சொல்லிட்டு இருப்பான், மாஸ்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாஸ்டர் சர்வெண்ட்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் போட்டிருக்கனால எங்களால் உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா மியோ சொல்லுவோம், அவன் சொல்ல வந்தது என்னன்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து என்ன தான் நாங்கள் வந்து உங்களோட சர்வெண்ட்டாக இருந்தாலும் உங்களோட ஈக்குவல் பவருக்கு எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு மியோ சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே சொல்லுவோம், நான் அப்போனா அந்த அளவுக்கு பவரை மாறிட்டேனான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ டாமியை பார்த்து சொல்லிட்டு இருப்போம், மாஸ்டரும் நானும் வந்து ஒரு பாண்ட் ஆகிட்டோம், அது போக நாங்கள் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிட்டோம் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே மியா வந்து அப்படி கோபத்தில் வந்து பொங்கிட்டு இருப்பேன். அப்போ மார்க்கெட்டாகவும் ஷிக்கி பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க, அப்போ என்னது கனெக்டட் ஆகிட்டீங்களா சொல்லிட்டு பார்த்து திரும்பி பார்த்து முறைச்சிட்டு இருப்போம். முறைக்கிறது பார்த்தோன்னா அப்போ சொல்லுவோம், நானும் மாஸ்டரும் தான் கனெக்ட் ஆகிட்டோம், அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா டாமே சொல்லுவோம், மாஸ்டரோட ரத்தம் வந்து என் உடம்புக்குள்ளே ஓடிட்டுருக்கு, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா மாறிட்டோம் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்படின் மியா சொல்லுவோம், நானும் மாஸ்டரும் தான் ஒன்றா ஆகிட்டோம், மாஸ்டரோட ரத்தம் என் உடம்புக்குள்ளே தான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ மார்க்கெட்டை சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து அது வழுக்க டைமை என் ரத்தத்தை வந்து நீ குடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு திருப்பி ஈகோ சண்டை நடந்துட்டு இருக்கும். மார்க்கெட்டை வந்து எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க டாமியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இங்கே இருக்கிற மாஸ்டரோட உண்மையான பவரை வந்து பார்த்தது வந்து ஷிக்கி தான் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோம். அப்போ மியா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், அந்த விளங்காத சர்பண்ட்டை பற்றி இப்போ நீ பேசாதான்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ ஷிக்கி பார்த்துட்டு என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது மார்க்கெட்டும் ஷிக்கியும் போய் அங்கே இருக்கிற டெமி பெயினில் நடக்கிற எல்லா வேலையும் போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மார்க்கெட்டை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், எம்மா என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு, இல்லைன்னா அவங்க செத்துருக்கே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஒரு பிரிட்ஜை ஒன்று உருவாக்க போகிறேன், இந்த இடத்த சுற்றி ஒரு வால் மாதிரி கொண்டு வரப்போகிறேன், அந்த வாழை கொண்டு வந்து இங்கே இருக்கிற யாருமே இனி வருங்காலத்தில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்மா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், இந்த மாதிரி பண்ணும்போது வீக் ஒன்ஸும் சில்ட்ரன்ஸும் வந்து எந்த பாதிப்பும் அடைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்மா பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ப்ளூ லிஸ்ட் சர்ட் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து இங்கே இருக்கிற வால் சுற்றியும் ஒரு உன்னோட மேனை பயன்படுத்தி நீ வந்து பெட்ரோல் பண்ண முடியுமான்னு சொன்னோட மாஸ்டர் நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ லிஸ்ட் சொல்லிட்டு இருக்கும்போது அருணா சொல்லிட்டு அந்த ஹால்கேட்டை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ இப்போ நல்லா இருக்கியா, உன் கூட இருந்தால் ஹோக்கிட்ட வந்து இப்போ நல்லா இருக்கானு சொல்லிட்டு கேட்டுருக்கோம் பார்த்தோன்னா அவன் சொல்லுவோம்,
ஆமாம் ஆக்கிட்டோவோட பாடி வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு, அவனோட அவன் நல்லா ஹீலிங் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவள் ஹருணா மஞ்சோட பா சொல்லிட்டு இருப்பான், ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்கள் வந்து என்னோட கைண்டை சேர்ந்தவங்களை வந்து இப்படி காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். வந்து ரெம்பரண்டு ட்ரேடிங் கம்பெனியில் வந்து போய் அங்கே இருந்தால் பெட்ரிக்கிட்ட போய் கேட்டுட்டுப்பான், எனக்கு வந்து ஒரு ஷாப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்க தொடங்கணும். அவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு தேவையான ஷாப்பை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த மேப்படி தான் உங்களோட ஷாப் வந்து இருக்கிறது வந்து நியூட்ரல் சிட்டி வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அழிட்டுப்பா, இந்த எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து கிங்டமோட ஏரியா, அது பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோ சர்க்கிள் போட்டிருக்கிறது வந்து இங்கே சின்ன சர்க்கிள் போட்டிருக்கிறது நம்ம சிகே வில்லேஜ், அது போக இருக்கிற பெரிய சர்க்கிள் போட்டிருக்கிறது தான் நம்ம வந்து நியூட்ரல் சிட்டின்னு சொல்கிறது. கிங்டமுக்கும் சிகே வில்லேஜுக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால இது கிங்டமோட கண்ட்ரோலில் வராது, அதனால இந்த நியூட்ரல் சிட்டியில் தான் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணதுக்கு வந்து கரெக்டான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே. அப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பான், நான் வந்து இது வரைக்கும் இருக்கேன் எல்லா சப்போர்ட்டையும் பண்ணிட்டேன், நீங்கள் எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க தொடங்கணும். அப்போ மார்க்கெட்டை போய் சொல்லிட்டுப்பான், என்னோட சபனண்ட்டை வந்து இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்புறதுக்கு தயாராகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மார்க்கெட்டை சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்ககிட்ட வந்து ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வந்து என்னது பொய்யான்னு சொல்லிட்டு மா பாட்டி கேட்டுருக்கிறத பார்த்தோன்னே. அப்போ வந்து மாஸ்க்கை கழட்டிட்டு இருப்பான், மாஸ்க்கை கழட்டிட்டு அவன் மூஞ்சை காட்டினோட அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயந்து நடிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தோன்னா அவன் ஒரு டெமி ஹியூமன் சொல்கிறத பார்த்து தெரிஞ்சோன்னே கவலை இல்லை கூசுனவா, நீங்கள் வந்து ஒரு டெமி ஹியூமனாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோட வைஃபையும் என்னோட டாக்டரோட உயிரையும் காப்பாற்றிருக்கீங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து நம்புறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தது பார்த்தோன்னா மாக்கட்ட சொல்லுவான், ஒருவேளை அவன் வந்து என்னை வந்து அவன் வைஃப் ஏற்கனவே இருந்த மாதிரி என்ன ஒரு டீமன் நினச்சிருவானோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை அவன் என்ன அப்படி நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மாக்கட்ட பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ மாக்கட்டவும் மியோவும் டாமி எல்லாரும் ஒரு டெமி பிளைனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டாமியை பேசிட்டு விடுவான், மாஸ்டர் இது நல்லதே கிடையாது, நீங்கள் வந்து சிக்கியை மட்டும் உங்களோட ஜேர்னியில் கூப்பிட்டு போகிறது நல்லதே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே. அப்போ மியோ சொல்லுவான், அந்த ஒத்துல சர்வெண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை போய் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா சிக்கி வந்து உடஞ்சி போய் ஒரு இடத்துல வந்து மயங்கி கீழே வந்து கிடப்பான். அப்போ அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், சிக்கியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஏற்கனவே ஒரு அட்வென்ச்சராகவும் இருந்திருக்கான், ஒரு மேஜிக்கல் ஸ்காலராக இருந்தனால அவன்கிட்ட வந்து என்கிட்ட நிறைய கேட்க வேண்டியதுக்கு அவனோட, அதனால தான் அவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். டாமியும் மியோ உங்கள் ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு போனேன்னா ஈகோ பிரச்சனையால் திருப்பி நான் போகிற அந்த நியூட்ரல் சிட்டியும் அழிஞ்சிரும், அதனால தான் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தபோது அப்போது மார்க்கெட்டை வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிங் கிஃப்ட் அவனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு கேசட் மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு இருப்பான். அதில் வந்து டாமியோக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா சாமராஜ பற்றி இருக்கிற எல்லாத்தையும் போய் கொடுத்துருக்கேன் பார்த்தோன்னா அவன் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது மியோட்ட சொல்லுவான், உனக்கு தேவையான அனிமிஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் ஏற்றி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னா மியோ பார்த்து சொல்லுவான், மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு ட்ரெஷராக வந்து நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம டாமியை பார்த்து சொல்லிடுவான், நீங்கள் கிளம்பும் போது நான் இங்கே ஒரு ரெசிடென்ஸை வந்து கூப்பிட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் நினைக்கிறத நீ நினைக்கன்னு சொன்னால் ஆமாம் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நான் இங்கே இருக்கேன் ரெசிடென்ஸாக நான் இங்கே கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருங்க. அவங்க ஆடிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டாவும் சீக்கியும் அங்கே இருந்து அவங்களோட ஜேர்னியை தொடங்கிறதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. பேட்ரிக்ட்ட வந்து அவங்க ரூட் மேப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனோட சப்பனேட்டோட கான்டாக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் அந்த அட்வென்ச்சர் மூலமாக ஒரு போர்ட்டலை பயன்படுத்தி அவன் அந்த இடத்த நோக்கி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு போர்ட்டல் வந்து உருவாகிட்டு இருக்கும், ஒரு வெடிச்சு சேதர மாதிரி வந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட்டை வந்து ஒரு இடத்துல போய் நின்று ஒரு வேஸ்ட்லேண்ட் மாதிரி ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருப்பான். அப்போ பேட்ரிக்கும் மௌரிஸும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹியூமனுக்கும் ஒரு டீமன்ஸுக்கும் நடுவில் ஒரு வார் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஷீக்கி பார்த்துட்டு தண்ணடிட்டு இருக்கும்போது டாமியும் மீயும் பார்த்துட்டு மாஸ்டர் எங்கே காணுமேனு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஷீக்கி பார்த்து சொல்லிட்டு இருப்பான், மாஸ்டர் எங்கே போனாலும் தெரியல திடீர்னு காணாமல் போயிட்டார், நான் எல்லா இடம் தேடி பார்த்துட்டேன் மாஸ்டர் காணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு மீயாவும் டாமியாவும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சினிஸ்டர் ஃபீலிங் வந்து வந்துட்டு இருக்கும், சினிஸ்டர் ஃபீலிங் வர்றதை பார்த்தோன்னா மார்க்கெட்டை என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து ஒரு கையில் வந்து ஒரு டிராகன் ஸ்லேயர் சோடை பயன்படுத்தி மார்க்கெட்டை தாக்கும், மார்க்கெட்டை வந்து அடிபட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ரெண்டு பேர் வந்து நின்று பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, நீ வந்து அவனை தலையை வெட்டியிருப்பேன் நினச்ச பார்த்து நீ அவனை உயிரோடு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மார்க்கெட்டை எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான், அவன் ரெண்டு கை வந்து நடுவரல் ரெண்டுமே இருக்காது துண்டை வெட்டி கிளியர் இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்து வில்லத்தனை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ மார்க்கெட்டை வந்து இங்கே என்னதோ தப்பாக நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான், அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.